வணக்கம் மக்களே. இந்த உலகம் இன்னும் உயிர்ப்போடு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா, ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு இடத்துல இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய மனிதநேயம் மட்டும்தான் அதுக்கு மூல காரணமாகவும் முதல் காரணமாகவும் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா நம்மளை சுற்றி கண்ணுக்கு தெரிஞ்சு நிறையா அக்கிரமம், அழிச்சாட்டியம், அக்கப்போரு எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு தான் வந்திருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து தாண்டி ஏதோ ஒரு இடத்துல நம்மளை மீறி வந்து வரக்கூடிய மனிதநேயம் வெளிப்படும் பார்த்தீங்களா, அந்த மனிதநேயம் முன்னாடி எதுவுமே வந்து பெருசு இல்லடா அப்படின்னு நினைக்கத்தோணும். சமீபத்தில் கூட ஜெயம் ரவி நடித்த ஒரு படம் வந்து வெளியில் வந்தது. அந்த படத்தில் இந்த 90s கிட்ஸை பற்றி ஃபுல்லாக வந்து பெருமையாக வந்து பேசுகிறது வைக்கிறது அது எல்லாம் வந்து சொல்லி, அதுக்கப்புறம் இப்போ எவ்வளவு தூரம் வந்து மாறி இருக்காங்க, சேஞ்ச் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒப்பீடுகள்லாம் ரொம்ப அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. அப்படி காட்டிகிட்டு இருக்கிறதுல அதில் ஒரே ஒரு சூப்பர் வந்து பார்த்தோன்னா லைன் கண்டென்ட்டு ஒரு டயலாக் வந்து வரும். நம்ம எவ்வளவு தூரம் வந்து மாறினாலும் இந்த உலகத்தில் மாறாமல் இருக்கிறது நம்மளுடைய எமோஷன், அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனிதநேயம். அந்த மனிதநேயம் வந்து இருக்கிறதுனால தான் நம்மளையும் தாண்டி சில சமயங்களில் வெளியில் வர்றப்ப இந்த உலகம் இன்னும் உயிர்ப்போட இயங்கிக்கிட்டு இருக்குன்னு நம்மளால் வந்து உணர முடியுது. அப்படி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம், ஒரு உண்மை சம்பவம் இப்போ நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் அங்கே வந்து பொள்ளாச்சி கோவில்பட்டி அங்கே யமுனா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, ஹிந்து பெண்மணி, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஒரு துணிக்கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்பா கிடையாது, அப்பா வந்து இறந்து போயிட்டார், அம்மா மட்டும்தான் வந்திருக்காங்க, வீட்டுக்கு ஒரே பொண்ணு. யமுனா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு துணிக்கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஒன்றுன்னா எப்பயும் அவங்க கடைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது அவங்களுடைய வழக்கம். இதில் எதில் போவாங்க அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு ஸ்கூட்டி பைக் வச்சுருக்காங்க, அந்த பைக்கில் தான் வந்து அவங்க வந்து போயிட்டு வந்து வருவாங்க. இப்போ என்ன ஒன்றுன்னா அன்றைக்கி அதே மாதிரி அம்மாட்ட சொல்லிட்டு போகிறாங்க, அம்மா வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி என் கூட வந்து வேலை பார்க்கக்கூடிய ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ், அந்த ரிசப்ஷனுக்கு நான் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வரேன்னு அம்மாட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அங்கே ஃபங்க்ஷனுக்கு காலையில் கடைக்கு போயிட்டு வேலைகளை எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் ஈவினிங் போல் அந்த ரிசப்ஷனுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கிளம்பி வந்து போகிறாங்க. ரிசப்ஷனை அட்டன் பண்ணுறாங்க, ரிசப்ஷன் நல்லபடியாக வந்து முடியுது, முடிச்சுட்டு சந்தோஷமாக வந்து வெளியில் வந்து வர்றாங்க. வெளியில் வர்றப்ப நேரம் என்னென்னா ஸ்கூட்டியில் வந்துக்கிட்டே வந்து இருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுது, மிட் நைட் ஆகிடுது, இரவு நேரம் ஆகிடுது. அப்படி பைக்கில் வந்துக்கிட்டே வந்து இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா பொள்ளாச்சி வரைக்கும் எப்பயுமே ரோட்டில் வண்டிகள்லாம் அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால பயம் இல்லாமல் வந்திருக்கும். ஒரு ஆள் நடமாட்டம் நம்மளை சுற்றி இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்திருக்கும். ஆனால் அந்த கோவில் பாளையம் போகிற ரோடு, அந்த கோவில் பாளையத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து உள்ளே போனோம் அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு. அந்த இது வந்து ஒத்தையடி பாதைன்னு கிராமத்தில் வந்து சொல்கிற மாதிரி ரொம்ப தன்னந்தனியாக ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு கதை கதைன்னு வந்து இருந்திருக்கு. இப்போ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியாச்சும் வந்து போயிடலாம் அப்படின்னு வண்டியை கொஞ்சம் ஸ்பீடாக விட்டு வந்து போய்கிட்டே இருக்கிற சமயத்தில் யமுனாவுடைய ஸ்கூட்டி வந்து என்ன ஆகுதுன்னா டக்குன்னு வந்து பஞ்சர் ஆயிடுது. ஸ்கூட்டி பஞ்சர் ஆனோடனே அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியலை, முகம்லாம் வந்து அப்படியே வேர்த்து ஊற்றுது, படபடக்குது. சரி ஓகே, பஞ்சர் ஆயிடுச்சு, ஸ்கூட்டி விட்டுட்டு போக முடியாது. இந்த சமயத்தில் சுற்றி முற்றி பார்த்தா யாருமே வந்து இல்லை, ஹெல்ப்புக்கு வந்து இது இல்லை, கடல் இல்லை, என்ன பண்ணுறேன்னு வந்து தெரியாமல் யமுனா அந்த ஸ்கூட்டி அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா உருட்டிகிட்டே வந்து போகிறாங்க. உருட்டிகிட்டே போகிறப்ப ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே வந்து அவங்களுக்காக மூச்சு பயங்கரமாக வாங்குது, வேர்த்தூத்துது, அவங்க உடம்புல எனர்ஜியே இல்லை, தள்ளவும் முடியலை. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளினா அவங்க வீடு வந்து வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்க அப்படியே எந்திரிச்சு முடியாமல் அந்த பைக்கு கிட்டே வந்து போகிறப்ப நல்லா ஒரு தாடி வச்சு தொப்பி போட்ட ஒரு முஸ்லீம் நபர் அந்த இடத்துக்கு வந்து வர்றார். அந்த பக்கம் வந்தோடனே இவங்க அந்த அவரை பார்த்த உடனே கொஞ்சம் பயத்தில், ஐயோ ஏதோ வந்து தப்பாக தெரியுதே அப்படின்னு கொஞ்சம் வேகமாக வந்து தள்ள ஆரம்பிக்கிறாங்க. வேகமாக தள்ள ஆரம்பித்தோடனே நில்லுப்பா நில்லுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. உடனே நிற்காமல் வந்து அவங்களும் வந்து போகிறாங்க. நில்லுமா உங்களைத்தான்னு சொன்னோடனே இந்த அம்மா ஸ்கூட்டி வச்சுட்டு அப்படியே வந்து அங்கே நின்னோடனே, என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நான் வேணால் உங்களுக்கு உதவி செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, அதெல்லாம் எனக்கு யாருடைய உதவி வேணால் நானே வந்து கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேகமாக யமுனா வந்து தள்ளிட்டு போகுது. இல்லைம்மா உங்களை பார்த்தா ஏதோ பிரச்சனையில் இருக்கிறது மாதிரி வந்து தெரியுது, உங்கள் வண்டி வேறு பஞ்சராக இருக்குது, நீங்கள் வேறு ரொம்ப டென்ஷனாக போயிட்டுருக்கீங்க, என்ன பிரச்சனை கொஞ்சம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னோடனே அந்த பெண் எதுவுமே வந்து மறுபடியும் வந்து சொல்லாமல் வந்து போன உடனே, உங்கள்கிட்ட தான்மா நான் வந்து கேட்குறேன், ஒரு அப்பா ஸ்தானத்தில் என்ன நீங்கள் நினச்சிக்கங்க அப்படின்னோடனே, வண்டி பஞ்சராகுது, பஞ்சராக இருக்குது, இன்னும் 2 கிலோமீட்டர் என் வீடு வந்து தூரமாக இருக்குது,
யாருமே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது, உங்களை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்ன உடனே அவர் சிரிச்சுக்கிட்டு, தள்ளுமா நீங்கள் தள்ளுங்க, நீங்கள் கொஞ்சம் அப்புறமா வாங்க பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 2 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஸ்கூட்டியை தான் பொண்ணுக்கு இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த டயத்தில் ஒரு தகப்பனாக என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி இவர் அந்த ஸ்கூட்டியை வந்து தள்ள ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே மெது மெதுவாக தள்ளி வந்து கிட்டத்தட்ட போய்கிட்டே இருக்காரு. போய்கிட்டே இருக்கிறப்ப யமுனாவுக்கு வந்து இன்னும் என்னன்னா, அவர் மேலே முழுசாக வந்து நம்பிக்கை வந்து வரல, அந்த பதட்டமும் வந்து குறையலை. இருந்தாலும் எதுவுமே வந்து பேச்சு கொடுக்காம வந்து அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து அப்படியே வண்டியை வந்து தள்ளிட்டேவும் வந்து சிரிச்ச மாணிக்கே வண்டியை வந்து தள்ளிட்டு அவர் ஏதோ துவா ஓதிக்கிட்டேவும் அவர் அப்படியே அதை நோக்கி வந்து நேராக வந்து வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. வீட்டுக்கிட்ட வந்த உடனே அப்புறம் அவங்க அம்மா வர்றாங்க. அவங்க அம்மாட்ட நடந்த அந்த சம்பவத்தை எல்லாம் வந்து சொன்ன உடனே அந்த முஸ்லீம் நபரை வந்து பார்த்து அவங்க அம்மா அப்படியே 2 சொட்டு கண்ணீர் விட்டு இப்படின்னு கையெடுத்து வந்து கும்பிட்றாங்க. கும்பிட்டதோட மட்டும் வந்து இல்லாமல் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொன்னோன்னே, அட விடுமா என் பொண்ணுக்கு இப்படி வந்து ஒன்று ஆயிருந்துச்சுன்னா நான் பண்ண மாட்டேனா, இதை போய் பெருசுப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அங்கேருந்து வந்து கிராஸ் பண்ணி வந்து போயிட்டார், கடந்து போயிட்டார். ஆனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் யமுனா வந்து தன்னுடைய முகநூலில் இதை வந்து பதிவிட்டிருந்தாங்க. பொதுவாக நள்ளிரவில் இது மாதிரி ஆண்கள் யாரையாவது வந்து பார்க்குறப்ப ஒரு மனசுக்குள்ள பதட்டமும் பயமும் வந்து வரும். அதோட மட்டும் வந்து இல்லாமல் இங்கே ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு ஏகப்பட்ட பார்ஷியாலிட்டி பிரிவினைகள் இப்படியெல்லாம் வந்து நமக்குள்ள ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. முஸ்லீம்னா தீவிரவாதிகள், வெறி பிடிச்சவங்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்துக்களில் இவங்கள்லாம் இப்படி வந்து இருப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிம்பம் எல்லாமே வந்து தாண்டி அதெல்லாம் வந்து அடுத்தவங்க பண்ணக்கூடிய கட்டுக்கதையை தான் வந்து ஒளிய, ஒரு மனுஷனை வச்சு தோற்றத்தை வச்சு எடை போட்டக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டரில் அந்த அன்போட வெளிப்பாடில் தான் வந்து நம்ம அவங்கள வந்து எடை போட முடியும். அந்த மனிதநேயம் கண்டிப்பாக எல்லார்ட்டையும் வந்து இருக்கத்தான் வந்து செய்து அப்படி நெகிழ்ச்சியாக பதிவிட்டதோட மட்டும் வந்து இல்லாமல் எங்கள் அம்மாவும் சரி, எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்தது பொதுவாக யாரையும் நம்பாத, எந்த ஆண்கள் வந்து இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு வந்து எல்லாம் சொன்னோன்னே மைண்டுக்குள்ளே அது எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகி ஒரு மாதிரி வந்து நான் கூட வந்து யோசித்தேன். ஆனால் ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து அவர் வந்து பண்ணதை நினைக்கிறப்ப எங்கள் அப்பா உண்மையிலே வந்து இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங்ஸ், அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதோடு மட்டும் வந்து இல்லாமல் அவரை நான் என் அப்பாவாக தான் வந்து பார்த்தேன், அவருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு தன்னுடைய நெகிழ்ச்சியான பதிவை அவங்க அந்த முகநூலில் போட்டிருந்தாங்க. சோசியல் மீடியாவில் இப்போ அந்த பதிவு மிகப்பெரிய அளவில் வைரலாகிட்டு வந்து வருது. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.